ஆதி நட்சத்திரம் ஊராட வைனாசிகமாக வருதுனால தென் திருப்போரை அப்படிங்கிற ஊரில் திருநெல்வேலி பக்கத்தில் முகில் வண்ண பெருமாள் அப்படிங்கிற ஆலயத்துக்கு போயிட்டு 39 நல்லெண்ணெய் தீபம். இங்கே வந்து என்னென்னா உத்திரட்டாதி சனி சுக்கரன் அப்படிங்கிறனால நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு என்ன கொடுக்கணும், ஸ்வீட் கொடுக்கணும். சுக்கரன் வந்துட்டால் ஸ்வீட் கொடுக்கணும், இனிப்பு தானம் கொடுக்க வேண்டும். உருவாக இருந்தால் நம்ம லட்டு கொடுக்கலாம், மஞ்சள் கலரில் இருக்கிற லட்டு. சுக்கரனாக இருந்தால் பால் ஸ்வீட்டு, சந்திரனாக இருந்தாலும் மில்க் ஸ்வீட்டு, சரிங்களா? இது மாதிரி அல்லது கல்கண்டு, கல்கண்டு சந்திரன் தானே, சரிங்களா? இப்போ சுக்கரனும் கல்கண்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு வரலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த வைனாசிகம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரமெல்லாம் யாருக்கெல்லாம் வைனாசிகம் வருது, யாருக்கு வரும்? பூச நட்சத்திரத்துக்கு சுக்கரனுடைய நட்சத்திரம், அதே மாதிரி அனுஷத்துக்கு பூரம் வரும். பூசத்துக்கு பரணி, அனுஷத்துக்கு பூரம், உத்திரட்டாதிக்கு பூரணம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம், காலையில் ஒரு கைப்பிடி நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது எறும்பு குழியில் போட்டு போயிருங்க, கண்டிப்பாக இந்த அந்த அந்த உடல் மன உபாதைகள் கண்டிப்பாக தீரும், சரிங்களா? ஈஸியாக, ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த சுக்கரம் தானே சக்கரை, அப்புறம் இந்த சக்கரையை கொண்டு போடும்போது அவங்களுக்கு அதனுடைய பாதிப்புகள் குறையும், சரிங்களா? மனசே அந்த அன்னைக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்துதான் ரேவதி.